டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகியிருக்க சர்ஃபராஸ்கானுக்கு டெஸ்ட் கேப்பை கொடுத்தாரு இந்திய அணியோட முன்னாள் வீரரான அனில் கும்ப்ளே. கேப்பை சர்ஃபராஸ்கான் வாங்கினப்ப கூட இருந்த சர்ஃபராஸ்கானோட அப்பாவும் மனைவியும் கண்ணீர் விட்டு உணர்ச்சி வசப்பட்டு முத்தமிட்டாங்க. இந்த நிலையில சர்ஃபராஸ்கான் அறிமுகமான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே அரை சதம் விளாசி அசத்தி இருக்க 62 ரன்கள் எடுத்திருந்த நிலையில நான் ஸ்ட்ரைக்கர் எண்களை இருந்த சர்ஃபராஸ்கான் ரன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினர். சர்ஃபராஸ்கான் அவுட் ஆனதை பார்த்த ரோஹித் சதம் அடிக்காம அவுட் ஆகிட்டாரேன்னு கடுப்பாகி தொப்பிய தூக்கி போட்ட காட்சிகள் இப்போ இணையத்துல வைரலாகி வருது. சர்ஃபராஸ்கானுக்காக வருத்தப்படுறேன், என்னோட ராங் கால்னால சர்ஃபராஸ்கான் அவுட் ஆகிட்டதா சொல்லி தனது இன்ஸ்டா பக்கத்துல ஸ்டோரி பதிவிட்டு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு ஜடேஜா. 2018 இருந்து இந்தியாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக அரை சதம் விளாசின வீரர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கு. இந்த பட்டியலில் 9 அரை சதங்களோட முதலிடத்துல இருக்காரு ரவீந்திர ஜடேஜா. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கார். 3வது டெஸ்ட் நடக்கிற ராஜ்கோட்டை சேர்ந்த புஜாரா இந்த போட்டியில ஆடலனாலும் அவரும் 7 அரை சதங்களோட 2வது இடத்துல இருக்கார். டெஸ்ட் போட்டியில அதிக சிக்ஸர்களை பறக்க விட்ட இந்திய வீரர்கள் பட்டியல 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. 98 சிக்ஸர்களோட ஷேவாக் முதலிடத்துல இருக்கார். 78 சிக்ஸர்களோட அதிக சிக்ஸர்கள் அடிச்ச இந்திய வீரர்கள் பட்டியல தோனி 2வது இடத்துல இருந்த நிலையில இப்போ தோனிய பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை கைப்பற்றியிருக்கு இலங்கை அணி. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இலங்கை அணியின் வீரர் பத்மினி சங்கா ஒரு இரட்டை சதத்தையும் ஒரு சதத்தையும் விளாசி மிரட்டியிருக்கார். பத்மினி சங்கா இந்த தொடரில் மொத்தமா 346 ரன்களை குவிச்சிருக்கார். இதன் மூலமா ஒரு நாள் தொடரில் அதிக ரன்களை குவிச்ச இலங்கை வீரர் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்காரு பத்மினி சங்கா. பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் ஆகவும் தேர்வாகி இருக்காரு பத்மினி சங்கா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.